ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ಓಂ ವಾಸುದೇವಂ ರಮಾಕಾಂತಂ ನತ್ವಾ ಲೋಗಾಕ್ಷಿ ಭಾಸ್ಕರಃ ಕುರುತೇ ಜೈ ಮಿನಯೇ ಪ್ರವೇಶಾಯಾರ್ಥ ಸಂಗ್ರಹಂ. ನಾವು ಪಾತ್ತೋಂ ಪ್ರಮಾಣಂ, ಪ್ರಮಾಣತ್ತಲ ಶ್ರುತಿ ಲಿಂಗ ವಾಕ್ಯ ಪ್ರಕರಣ ನಾಲ್ಕು ಪ್ರಮಾಣದ ಪಾತ್ರ. ಅಡ್ತದ ಸ್ಥಾನಂ, ಅಡ್ತದ ಸ್ಥಾನಂ. ஸ்தானம் அப்படிங்கிறது தேச சாமானியம், தேச சாமானியம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். தேச சாமானியம் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த தேசத்துல எந்த விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தோட விசாரம். தேச சாமானியம் ஸ்தானம். இது ரெண்டு வகை, ஒன்னு பாட்ட சாதேஷ்யம், இன்னொன்னு அனுஷ்டான சாதேஷ்யம் அப்படின்ட்டு. இந்த ஸ்தானம் ரெண்டு வகை, அதுக்கு லட்சணம் அது. ஒன்னு பாட சாதேஷ்யம், இன்னொன்று அனுஷ்டான சாதேஷ்யம். பாடசாதேஷ்யம் அனுஷ்டான சாதேஷ்யம்னு ரெண்டு வகை இருக்கு. பாடசாதேஷத்திலையும் ரெண்டு வகை இருக்கு. என்ன அப்படின்னா சந்தி பாட்டம், யதாசங்கிய பாட்டம், யதாசங்கிய பாட்டம், இன்னொன்று சந்நிதி பாட்டம். சந்நிதி பாட்டம் இதில் விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு விஷயத்தை சொன்னேன், சந்தம்ச லக்ஷணம் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தம்ச லக்ஷணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது அப்படின்னா, ஏகாங்க அனுவாதின விதீயமானையோ அந்தராலி வீதம். அங்கமாக ஒரு அங்கமாக சொல்லியிருக்கு, அங்கம் அங்கம் ஒண்ணு. இந்த அங்கத்துக்குள்ளேயே எதை சொல்லியிருக்கோ, அந்த அங்கத்துக்குள்ள எது சொல்லியிருக்கோ இந்த விஷயத்துக்கு பேரு, ரெண்டு அங்கத்துக்கு அந்த அங்கத்தோட ரெண்டு அங்கத்துக்கு நடுவுல எந்த அங்கம் விஷயம் சொல்லியிருக்கோ அதுக்கு பேரு சந்தம்சம். சந்தம்சம்னா கிடுக்கி, கிடுக்கி மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு பேர் சந்தம்சம். புரியுதா? இடுக்கியில் எப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்தை பிடிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த இதுவும் அதுவும் டக்குன்னு இதை பிடிச்சின்றோம். பிடிச்சின்றோம்னா அதே அங்கத்தோட கர்மாக்கின்றோம். இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, சமானை தேஜி பாமபிரத அப்படின்னு வாக்கியத்துக்கும், யோ ஐ பிரயாஜா மிதுனம் வேத அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் நடுவில் இருக்கிற எஸ் எய்வம் விதுஷ பிரயாஜா இஜ்யந்தே அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லுவாங்க. சரி, அது நடுவில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க. சந்தம்சப்படித்தம் அப்படின்னா சொன்னால் என்ன அப்படின்ட்டு, யதாசங்கிய பாட்டம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லியிருக்கோ அப்படி. அங்கே என்ன சொல்லியிருக்கு உதாரணம், ஐந்திராக்னம் ஏகாதச கபாலம் வைஷ்பானரம் துவாதச கபாலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐந்திராக்னம் ஏகாதச, ஐந்திராகணம் ஏகாதச கபாலம், அடுத்தது வைஸ்வானரம் துவாதச கபாலம், துவாதச கபாலம். துவாதச கபாலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டு இருக்கு, ஐந்திராகணம் ஏகாதச கபாலம், வைஷ்பானரம் துவாதச கபாலம் சொல்லியிருக்கு. இந்திரனும் அக்னியும் சம்பந்தப்பட்ட மந்திரத்துக்கு பதினோரு கபாலம். கபாலம்னு சொல்லி சொன்னா இந்த பானையுடைய கீழ்ப்பகுதி மாதிரி இருக்கும், சொப்பு மாதிரி இருக்கும். ஒரு கிண்ண மாதிரி இருக்கும். இதுல இதுதான் கபாலம். இந்த கபாலத்துல என்ன சொல்லியிருக்கு, பதினோரு கபாலம் இந்திரனும் அக்னியும் சம்பந்தப்பட்டதுக்கு. அதே மாதிரி விஷ்ணு வைஷ்பானரன் அப்படின்னு சொல்லிட்டு, வைஷ்பானரன் அப்படிங்கிற தேவதைக்கு என்னது பனிரெண்டு கபாலம் சொல்லியிருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்கு, கிரம விகிதம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்திரா அக்னி ரோச்சனா திவக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்திரா அக்னி ரோச்சனா திவக அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரா அக்னி ரோச்சனா திவா, அந்த கிரம பிராப்தமா என்ன சொல்லியிருக்கு, யசாசங்கியம் இந்திரன் ஃபர்ஸ்ட் அப்புறம் அக்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு
யதாசங்கியத்தை எடுக்கிறோம். அடுத்தது சந்நிதி பாட்டம். சந்நிதி பாட்டம்னா கிருத்தி விஹித பிரகிருதி. விகிருதி விஹித பிரகிருதி. விகிருதி விஹிதமான பிரகிருதி அங்கே, விகிருதி விஹித பிரகிருதி அங்கே சம்தம்ச பதிதஸ்ய விகிருதி அர்த்தம். சந்தம்ச பதிதஸ்ய விகிருதி அங்கம். விகிருதி விஹித பிரகிருதி அங்கே சந்தம்ச பதிதஸ்ய விகிருதி அங்கம் அப்படிங்கறதான் துரார்த்தம். அதாவது விகிருதி விகிதமான இதுவோ, விகிருத்தியில விதிக்கப்பட்டதா எதுவும் இருக்கோ, அது பிரகிருதி அங்கத்துல சந்தம்சபதித்தமா இருக்கிறதோட விகிருதிக்கு சந்தம்சபதித்திய விகிருதி அர்த்தத்துவம், சந்தம்சபதித்தத்துக்கு விகிருத்தியா இருக்கிறது அப்படின்ட்டு. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவான்னா, ஆமணன ஹோமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆமண ஹோமம், சாங்கிரகணி அப்படின்னு ஒரு இஷ்டி இருக்கு, சாங்கிரகணி இஷ்டி, அதுல ஆமண ஹோமத்தை இதுக்கு உதாரணமா எடுத்துப்பாங்க. அனுஷ்டான சாதேஷ்யம், ஒன்னு பாட்ட சாதேஷ்யம், இன்னொன்னு அதிஷ்டான சாதேஷ்யம். என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, அனுஷ்டான சாதேஷத்துக்கு சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. என்னது அப்படின்னா, அவுபசத்திய மூணு பசு யாகம் இருக்கு. ஔபவ சத்திய ஔபவசத்திய ஆணுபந்திய சௌத்திய அவகிருத்த மூணு. ஔபவசத்திய ஔபவசத்திய சௌத்திய அவகிருத்த அப்படின்னு மூணு, ஒரு பசு யாகத்துல மூணு ஆணுபந்தியம் முதலிய நாலுகள். இத பின்னாடி பார்ப்போம் நம்ம. மூணு பசுக்கள், இது ஒன்னு ஒண்ணுத்துக்கும் எப்படி பண்ணணும், அனுஷ்டானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அனுஷ்டானம் சொல்லி சொன்னா அக்னிஷோமியத்துல அக்னிஷோமியத்துல இந்த மூணு யாகத்திலையும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஔபசத்திய இந்த மூணு யாகத்தோட மாடுகள் இருக்கு. எத்தனை மாடுகள் சொல்றோமோ அத்தனை மாடுகள் இருக்கு. இந்த ஒரு ஒரு மாடுக்கும் கர்மங்கள், பின்ன பின்ன கர்மங்கள் இருக்கு. கர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சோ கொண்டு வர்றது உபாகரண அப்படின்னு கொண்டு வர்றது, அப்புறம் பரியக்னீகரண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ப முஷ்டிய தர்பையில நெருப்பு காமிச்சு சுத்துறது. அடுத்தது மூணாவது அதை கட்டுறது, நியோஜனம் முதலிய கர்மங்கள். இது கொண்டு வர்றது, அதுக்கு தீபம் மாதிரி தர்ப முஷ்டியை காட்டுறது நெருப்போட, அதுக்கப்புறம் அதை கட்டுறது. இந்த மாதிரி ஒரு ஒரு கர்மமும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க சொல்லியிருக்கிற இந்த காலத்துல சௌபோசத்திய சௌத்திய அவபுருத்த அப்படின்னு அனுஷ்டானத்துக்கு சமானமா எந்த காலத்துல சொல்லியிருக்கோ அந்த காலத்துல அதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காலத்தை எந்த கர்மத்தை செய்யணும். இது இன்னொரு வகையாம போவோம். பத்து மாடு இருக்கு, பத்து மாட்டை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல் மாட்டுக்கு இந்த மூணுத்தையும் பண்ணிட்டு, அப்புறம் அடுத்த மாட்டுக்கு இந்த மூணுத்தையும் பண்ணிட்டு, எப்படி எப்படின்னு சொல்லி சொல்றதோட, மொத்தமா ஒரு ஒரு மாட்டுக்கும் அவபுருத்த நியோஜன கர்மத்தை, அடுத்தது பரிக்னீகரணம் அப்படின்னு, அப்ப உபாகரணம் பரியக்னீகரணம் நியோஜனம் அப்படின்னு ஒரு ஒரு மாட்டுக்கும் ஒரு கர்மத்தை எல்லா மாட்டுக்கும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த கர்மத்தை எல்லா மாட்டுக்கும் செஞ்சுட்டு, அதுக்கு அடுத்தது மூணாவது கர்மத்தை எல்லாம் அப்படின்னு வரிசையா செஞ்சோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆனச்சுனால இல்ல பூணல் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், ஒருத்தர் ஒருத்தரா வந்து நிப்பாங்க, அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். இதுல பூணல் அப்படின்னு சொல்லிங்கன்னா பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காட்டியிருக்கணும். அரிசி டப்பா இருக்கும், அந்த அரிசி டப்பாலேருந்து எடுத்து காசு வச்சு அவங்க போடுவாங்க, அதை வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு அதே அரிசி டப்பாவில் போட்டோம்னா அடுத்த ஆள் வரும். இது வாங்கினோம்னா அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பெரியவங்க வந்து 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 போடுவாங்க, ஒருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். இது ரொம்ப டைம் கன்சியூமிங். ஒருத்தருக்கும் நமஸ்காரம் கல்யாணம் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி பூனல் கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வெண்டு கைண்டிடும் இடுத்து. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் நமஸ்காரம் பண்ண மொத்தமாக நமஸ்காரம் பண்ணிடுறாங்க எல்லாருக்கும், சாமூகிக்க நமஸ்காரம். அந்த மாதிரி இது ரெண்டு ஸ்தானம், பாட சாதேசம் அனுஷ்டான சாதேசம்னு. அடுத்தது சமாக்கியா. சமாக்கியா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, யோகிக சப்தம். சமாக்கியா அப்படின்னா யோகிக சப்தம்.
யோகிக சப்த சமாக்கியா. யோகி சப்த முன்னாடி ரூடி அர்த்தம், ரூடி சப்தம் சொன்னோம். இப்போ இது என்னது? யோகிக சப்தம். யோகிக சப்தமும் ரெண்டு வகைப்பட்டது. இந்த சமாக்கியா ரெண்டு வகைப்பட்டது, ஒன்னு வைதிக, இன்னொன்னு லௌகிக. வைதிக சமாக்கியா, லௌகிக சமாக்கியா, அந்த யோகிக சப்தம் சமாக்கியா ரெண்டு வகைப்பட்டது. வைதிகம் ஒண்ணு, லௌகிகம் ஒண்ணு. வைதிகம் என்னது? சமச பாத்திரம், ஜுஹு பாத்திரம். நிறைய பாத்திரம் இருக்கு, சமச, ஜுஹு. சிறுக்கு சிறுவம் முதலிய எல்லாமே இதுல வந்துடும். சிறுக்கு சிறுவம் முதலிய எல்லாமே இதுல வந்துடும். சரி, லௌகிக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னது லௌகிக்கி. லௌகிக்கம் வந்து ஹோதா, அத்வர்யு, ஹோதா அத்வர்யு முதலியெல்லாம் லௌகிக்கத்துல வந்துடும். ஹோதாத்வரியோ அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ஒரு பிரிய விசாரம். ஹோதாத்வரியோ அப்படின்னு இப்போ சிறுக்கு சிறுவம்னா ஒன்னொன்னு பாத்திரம், சமசா அப்படிங்கிறது ஒரு பாத்திரம் கிண்ணம் மாதிரி, ஜுஹு பாத்திரம் இன்னொன்னு நீளமா இருக்கிற கிண்ணம் மாதிரி, அப்புறம் சிறுக்கு சிறுவம் எண்ணெய் ஊத்துறதுக்கு இந்த பாத்திரங்கள்லாம். ஹோதாத்வரியம்னா ரிக்வேதம், யஜுர்வேதம் அந்த மாதிரி. இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வேதத்துக்கும் நாலு நாலு பேர் இருப்பாங்க. ரிக்கு ரிக் வேதக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, சம்சனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சம்சன மந்திரத்தை பண்ணுவான். சம்சனம் அப்படின்னு சொல்லி சொன்ன அர்த்தம் அப்படின்னா ஆவாகனம் பண்றது, ரிக் மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணுவான். இதுல நாலு பேரு ரிக் வேத வைதிகர்கள் நாலு பேரு, ஹோதா, மைத்ராவருண, அச்சா வாக்கு, அச்சா வாக்கு, அப்புறம் கிராவஸ்துத, கிராவஸ்துத. இந்த நாலு பேர் ஹோதா, மைத்ராவருண, அச்சா வாக்கு, கிராவஸ்துத, நாலு பேர். இது ரிக்வேதிகள். அப்புறம் யஜுர்வேதிகள். யஜுர்வேதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, முக்கியமா இதுக்கு ரிக்வேதிக்கு ஹோதா தான். ஹோதா அப்படின்னு சொல்ற பேர்ல தான் இவங்க எல்லாரையும் தெரிஞ்சுப்பாங்க. ஹோதான்னா யாரு, ரிக்வேதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பேர் அதுதான், முதல் பேர் தான் முக்கியமான பேர் அவங்களுக்கு. நாலு பேர் உள்ள கர்மத்துல ஹோதா அப்படின்னு தான் ஆகணும். அவனே தனிக்குத்தானே பண்ணினா அவன் ரிக்வேதி யாரா இருந்தாலும் அவனை ஹோதா அப்படிங்கறதான் சொல்லுவோம். இப்போ ரிக்வேதி ஹோதா. அடுத்தது யஜுர்வேதி என்ன பண்ணுவான், வேதோக்தம், வேதோக்த ஸ்வாஹா முதலியதெல்லாம் பண்ணுவான். என்ன பண்ணணுமோ அந்த ஸ்வாஹாவை தான். இதுல யார் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அத்வர்யு, அத்வர்யு பிரதிபஸ்தாதா, பிரதிபிரஸ்தாதா நேஷ்டா உன்னேதா. நாலு பேர் அத்வரியு பிரதிபிரஸ்தாதா நேஷ்டா உன்னேதா, நாலு பேர். சாமவேதிகள், சாமவேதிகள்னா அதுல நாலு பேர். என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது தேவதைய கூப்பிடுறது ரிக்வேதியோட வேலை, அந்த தேவதை கூப்பிட்ட தேவதைக்கு சுவாகா சுவாகா சொல்லி சாப்பாடு கொடுக்கறது யஜுர்வேதியோட வேலை, இல்ல அவர் கொண்டு போக வேண்டிய விஷயத்தை கொடுக்கறது யஜுர்வேதியோட வேலை. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சாமவேதி இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, வந்த தேவதையை ஈர்த்தி வைக்கிறது அவரோட வேலை. உத்கானம் அப்படின்னு சொல்லுவான், உத்கானம். உத்கானம்னு சொல்லி சொன்னா அவங்க வந்தவங்களை சந்தோஷப்படுத்தி உட்கார வைக்கிறது. இவங்க பேரு உத்காதா
உத்காதா பிரஸ்தோதா பிரதிஹர்த்தா பிரதிஹர்த்தா சுப்பிரமணியா. பிரதிஹஸ்த அர்த்தா அப்புறம் சுப்ர மண்ய சுப்பிரமணிய அப்படிங்கிறது நாலு பேரும் உத்காதா பிரஸ்தோதா பிரதிஹர்த்தா சுப்பிரமணிய இது நாலு. நாலாவது பிரம்மா. பிரம்மா பிரம்மா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வேதத்ரயத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த வேதத்ரய கர்மத்தை அவரு வெறும்னா பார்த்துட்டு இருப்பாரு. பிரத்யவேக்ஷணம் வேதத்ரயோக்தஸ்ய பிரத்யவேக்ஷணம் பிரத்யவேக்ஷணம் சும்மா பார்த்துட்டு இருப்பாரு. என்ன பண்றாங்க இவங்க, சொல்றாங்களா சரியா, செய்யறாங்களா செய்யலையா, சரியா சொல்றாங்களா செய்யலையா அப்படின்ட்டு. செஞ்சானால் தப்பா சொன்னாலோ இல்லவோ அவரு ஓம் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட், திருப்பியும் கர்மத்தை செய்யணும் எல்லாம் இருக்கு. இல்ல இவங்க ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி, இருக்கவே நீ கர்மத்தை பண்றதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு, இவா நான் ஆரம்பிக்கலாமாப்பா அப்படின்லாம் கேட்க முடியாது. ஓம் அப்படின்னா சரி அவரும் புரிஞ்சுக்குவார், அடுத்த கர்மத்தை ஆரம்பிப்பேன், என்னென்ன கர்மம்னு தெரியும் எல்லாமே, ஓம் அப்படிம்பாரு. அதனாலதான் தைத்திர பிடிச்சது ஓம் இதி பிரம்மா ஓம் இதி இதகம் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓம் பத்தி சொல்றது. ஓமிதி பிரம்ம அப்படிங்கிறது இந்த பிரம்மத்தை தான் சொல்றது, இந்த பிரம்மனை தான் சொல்றது, அந்த பிரம்மத்தை அல்ல. ஓம் அப்படிங்கிறது பிரம்மா, பிரம்மா அப்படிதான் சொல்றாரு. ஓம் பிரம்மா இவங்கள நாலு பேர் யாராரு, பிரம்மா பிராமண சம்சி பிரம்மா பிராமண சம்சி பிராமண சம்சி அக்னீத் அக்னீத் நாலாவது போதா. நாலாவது போதா இந்த நாலு பேர் சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சொன்ன. இதுல ஒன்றும் நமக்கு முக்கியம் இல்லை, சில இடத்துல விசாரம் நடக்கும். அடுத்தது நம்ம ஸ்தான சமாக்கியா, சமாக்கியா பார்க்கணும். சமாக்கியா ஸ்தான சமாக்கிய பார்த்தாச்சு, சமாக்கியாவும் பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது. விநியோக அங்கம், விநியோக அங்கம் ரெண்டு வகைப்பட்டது. விநியோக அங்கம் விநியோக அங்க விநியோகம் ரெண்டு வகைப்பட்டது. ஒன்னு சித்தரூபா, சித்தரூபா இன்னொன்னு கிரியாரூபா. ஒன்னு சித்தரூபா இன்னொன்னு கிரியாரூபா. சித்தரூபா என்னது, ஜாதி. என்ன ஜாதி, ஆண் ஜாத்தியா பெண் ஜாத்தியா எப்படிப்பட்ட அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்றது, இல்ல என்ன பசுவா இல்லாட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்றது. ஜாதி குண கிரியா இதெல்லாம் சித்தரூபா. இதுல நீங்க ஒண்ணு கிரியா ஜாதி திரவிய திரவிய கிரியாதான், கிரியாரூபான் தனியா வந்துருக்கேன். ஜாதி குண திரவிய திரவிய இதெல்லாம் வந்து சித்தரூபா. இதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. வேதத்துல சொல்லியிருக்கு இந்த திரவியத்தை வச்சுருந்தா மனனும் அப்படின்னா அந்த திரவியம் தான். இத்தனை மாடு தான் மனனும்னா இத்தனை மாடு தான், இப்படிப்பட்ட மாடு தான், சாக பசு தான் மனனும்னா சாக பசு தான். அப்போ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு வேதத்துல என்ன மாதிரியா பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் சித்தரூபா, நம்ம ஒண்ணுமே மாத்த முடியாது. இது திருஷ்டார்த்தம், திருஷ்டார்த்தத்துக்காக இதெல்லாம். கிரியாரூபால குணகர்ம அப்படின்றது, கிரியான கர்மம் குணகர்ம. இன்னொன்னு பிரதான கர்ம
குணகர்ம பிரதான கர்மம். குணகர்மன்னா அமுக்கிய கர்மம், முக்கியமற்றது அப்படின்னா கவுனம் அப்படிங்கிறது குணகர்மம்னு சொல்றோம். பிரதானம் குணம், குணகர்ம அப்படிங்கிறது சன்னிபத்திய உபகாரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சன்னிபத்திய உபகாரகம் இது ஆறாவது உபகாரகம். சன்னிபத்திய பக்கத்துல இருந்துட்டு செய்யறது, இன்னொன்னு ஆறாவதுனா தூரத்துல இருந்து செய்யறது. ஆறாவதுனா பக்கத்துல இருந்து கூட அர்த்தம் இருக்கு, பட் இங்க தூரத்துல இருந்து செய்யறது சன்னிபத்திய உபகாரகம். ஆறாவது உபகாரகம் பிரதான கர்மம், சம்பந்தப்பட்டு செய்யறது, உடனே செய்யறது. இதுக்கு லட்சணம் என்ன சொல்லுவான், குணகர்மத்துக்கு கர்மாங்க திரவியாதி உத்தேசேன விதியதே அப்படின்ட்டு, கர்மாங்க திரவியாதி உத்தேசேன விதியதே அப்படின்னு சொல்லிட்டு. பிரதான கர்மத்துக்கு சன்னிபத்திய பின்ன கர்மம் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான், வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டான். என்ன இதுல மூணு வகை, இதுல மூணு வகை இருக்கு, திருஷ்டார்த்தம் அதிருஷ்டார்த்தம், திருஷ்டார்த்தம் அதிருஷ்டார்த்தம், திருஷ்டாதிருஷ்டார்த்தம் அப்படின்ட்டு. ஒன்னு இங்க நமக்கு பார்க்கிற பொருள், பார்க்கிற ஒரு பலன், இன்னொன்னு பார்க்க முடியாத பலன், இந்திரியக்கு அப்பாற்பட்ட பலன், இன்னொன்னு பார்க்கப்படுது பார்க்க கூட முடியாது, ரெண்டு வகையாட்டு இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா திருஷ்டார்த்தம்னா அவகாத்தாதி, அவகாத்தம் துஷாவப்பனம். அதாவது நீங்க நெல் எடுக்கிறீங்க, நெல் எடுத்து அதுல இருக்கிற மேல இருக்கிற அந்த தோலை உரிக்கிறீங்க, அந்த உமியை உரிக்கிறீங்க, அது திருஷ்டார்த்தம். இங்கேயே இருக்காது, பிரயோஜனம் என்னன்னு தெரியும் நமக்கு, கர்மத்தோட பலன் இங்கேயே தெரியற ஒரு கர்மத்தை சொல்றது. அதிர்ஷ்டம்னு சொல்லி சொன்னா என்னது, புரோக்ஷனாதி, புரோக்ஷனம் முதலியது அதிர்ஷ்டார்த்தம். ஏன்னா தெளிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, தெளிச்சா எல்லாத்துலயும் தண்ணி படுறது இல்ல, நமக்கே தெரியறது, இருந்தாலும் தெளிக்கணும்ன்ற கர்மம் இருக்கு, அதனால அது ஒரு கர்மம். அடுத்தது திருஷ்டாதிருஷ்டார்த்தம் அப்படிங்கிறது பசு புரோடாசம் முதலியது. புரோடாசம் புறம் தாசியத்தி இது புரோடாசம், புரோடாசம் புரோடாசம்னா தேவதைக்கு முன்னாடி வைக்கிற திரவியம் ஹவிர், அதுக்கு பேர் புரோடாசம்னு சொல்லிடுறது. பசுவை புரோடாசமா வச்சுக்கிறது பசு புரோடாசம் சொல்லி சொல்றது. மூணுமே திருஷ்டார்த்தம் சொல்லி சொன்னா தியானம் யாகம் இது ஹோமம் அப்படி எடுத்துக்கலாம். திருஷ்டார்த்தம் தியானம், அதிர்ஷ்டார்த்தம் யாகம், திருஷ்டாதிர்ஷ்டார்த்தம் ஹோமம் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன அப்படின்னா பிரயாஜயா பிரயாஜாதி பிரயாஜாதி பிரயாஜம் முதலிய கர்மங்கள்லாம் பிரதான கர்மத்தோட சம்பந்தப்பட்டது, நேரடியாக சம்பந்தப்பட்டு பலன் கொடுக்கறது. இது அங்கத்தோட சம்பந்தப்பட்டு பலன் கொடுக்கறது, இது நேரடியாக கர்மத்தோட சம்பந்தப்பட்டு பலன் கொடுக்கறது, இது அங்கத்தோட சம்பந்தப்பட்டு பலன் கொடுக்கறது அப்படின்னு. சன்னிபத்தி அப்படின்னா சம்பந்தப்பட்டு நேரடியாக அப்படின்னா அங்கம் கர்மத்தோட சம்பந்தப்பட்டு நேரடியாக பலன் கொடுக்கறது, கர்மம் அங்கத்தோட சம்பந்தப்பட்டு, இந்த கர்மம்லாம் அங்கத்தோட சம்பந்தப்பட்டு பலன் கொடுக்கும், குணக்கர்மம்லாம் பிரதான அங்கத்தோட சம்பந்தப்பட்டு பலன் கொடுக்கும். ஆறாத் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துலேயே அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துட்டுருலாம், இங்கே ஆறாதுங்கிறது பக்கத்துல அர்த்தம்ங்கிறது தான் சரியா இருக்கும். அடுத்த விதி பிரயோக விதி, பிரயோக விதி என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.